American company is on the Seaman Guard Ohiang Recipula, Tade Sayapata Ayat order, license Ilame, India Kadal Purple Nolanja, or case filed in Nanga. Other one the trial court on the Anglo Arms Act on the section 25(1)(a). Matro 25(1). Charges proved solely conviction money in Anjuverson. Other against a pot appeal in the High Court on the Elathi Vidalapani, trial charges, Yella charges in Vidalapani, trial court judgment on satisfied Puniganga. Our 11 passports alone, immediate return Manasuliganga, filing of proper application. Fine amount, repent. Toothukudi judgment, total of satisfied Puntanga. Adela fine to the fine could return Manasultanga. Is ground charges were not proved. And the charges prove on a model prosecution. Another one, the Latin development. Sarvadesa Kadalil in the India Kadalapula, a prosecution side on the beyond the proof on a model among Lala. Ivangala and the Pudit on the Poikes Port Ganga Marda, the one to prove a Chikatila. Angala on the Yenda charges may prove on a Mulangarada appeal on the satisfied Pandagana Mukimana Karno. அவங்க கடல்ல இருந்து உள்ள வந்தாங்கறதுக்கான எந்த ஒரு எவிடன்ஸும் அவங்க லீட் பண்ணல prohibited arms வெச்சிருந்தாங்கற எக்ஸ்பர்ட் ஒபினியனை வந்து எக்ஸ்பர்ட்டே வந்து இல்ல அப்படினு ஒதுக்கிட்டாரு ட்ரையல் கோர்ட்ல அதனால வந்து அந்த எல்லா சார்ஜஸையும் வந்து சட்டிஸ்ஃபை பண்ணிட்டாங்க பாஸ்போர்ட்ஸ் எல்லாம் ரிட்டர்ன் பண்ண சொல்லிருக்காங்க வித் ஆஃப்டர் ஃபைலிங் அப்ளிகேஷன்ஸ் बिफोर தி டைம் மேல்முறையீடு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அது ப்ராசிக்யூஷன் தான் கேட்கணும் அவங்க பண்றாங்களான்னு அவங்கள தான் கேட்கணும் சார் முத்துசாமி நான் உலக போக்குவரத்து சம்மேளனத்தின் ஆய்வாளராக இருக்கேன் Seaman Guard ஆகியோன்ற ஒரு கப்பல் தூத்துக்குடி துறைமுகத்தில் அரசு செய்யப்பட்டு அது வந்து இந்திய எல்லைக்குள்ள நுழைஞ்சேன்னு சொல்லி அதுல வந்து ஆயுதங்கள் இருந்தேன்னு சொல்லி அவங்களை வந்து அதில இருந்த மாலுமிகளையும் கார்ட்ஸ் அரெஸ்ட் பண்ணி 5 வருஷம் ட்ரையல் கோர்ட்ல வந்து 5 வருஷம் விசாரணை நடத்தி 5 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்துட்டாங்க அதுல மேல்முறையீடு நாங்க வந்து சென்னை ஹைகோர்ட் மட்ராஸ் ஹைகோர்ட்னுடைய மதுரை பெஞ்சில் வந்து மேல்முறையிட்டோம் அதில் முறையாக இன்றைக்கி தீர்ப்பு வந்திருக்கு அவங்களுடைய எந்த குற்றச்சாட்டும் நிரூபிக்கப்படவில்லை அவங்கள எல்லாரையும் வந்து விடுதலை செய்யக்கூடிய இன்றைக்கி தீர்ப்பு வந்திருக்கு அவங்களுடைய அபராத தொகையை திருப்பி கொடுக்க சொல்லிட்டாங்க அவங்களோட பாஸ்போர்ட்டு அவங்களோட சிடிசி எல்லாமே திருப்பி கொடுக்க சொல்லிட்டாங்க அவங்களுக்கு வந்து ஜாமீனுக்காக 30 லட்ச ரூபா வந்து தூத்துக்குடி கோர்ட்டில் வந்து சிவில் கோர்ட்டில் கட்டி வச்சுருந்தோம் அந்த பணத்தையும் திருப்பி கொடுக்க சொல்லிட்டாங்க நாளைக்கு நாங்கள் வந்து அவங்கள வந்து விடுவிக்கிறதுக்காக மயிலா திருநெல்வேலி போயிருக்கிறோம்